بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين إلا أن تفعلوا إلى أوليائكم معروفا كان ذلك في الكتاب مسطورا صدق الله العلي العظيم إنما شهود رسله سورة الأحزاب ليا ஆறாவது திருவசனத்தை நினைப்பவங்களுக்கு முன்னால் ஓதினேன். இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகிறான். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், உறவு எப்படி இருக்க வேண்டும். நாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்கோம், எந்த அளவு நேசிக்கோம், எப்படி நேசிக்கோணும், எந்த அளவு நேசிக்கோணும், எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமீன்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் நபி மேலானவராக இருக்க வேண்டும். யாரை விடவும்? உயிர். பிள்ளை, வாப்பா, மனைவி, மற்ற இரண்டாவது. தன்னுடைய உயிரை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இதுக்கு பல வகையான விளக்கங்கள், பல வகையான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உயிரை விடவும் மேலான அர்த்தம் சொன்னால், என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய சட்டத்தை நான் செய்யத்தான் செய்வேன், அவர் சொன்னதை நான் செய்யத்தான் செய்வேன். இந்த எத்தனையோ விடயங்களை பார்க்கிறோம். பஸ் சென்றாலும் ரிஸ்க் எடுக்கிறாங்க எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் தொழில் செய்யறாங்க, அந்த தொழில் ரிஸ்க். கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணி வராங்க, என்ன நடந்தாலும் நாங்க பொறுத்து கொடுப்போம் பிரச்சனை, நீங்க பொறுப்பு பண்ண வரோம். அவங்களுக்கு இடத்துல சம்பளம் யாருக்கு? யாருக்கு? ஸ்டாஃபுக்கு சம்பளம் தான், ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க, பொறுத்து கொள்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமீன்களுக்கு நபி மேலானவர், விசுவாசிகளுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் இந்த நபி மிக முன்னுரிமை பெற்றவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய முன்னுரிமை என்று சொல்லக்கூடியது, நாம் இல்லத்தை காட்டிலும் நபியை நேசிக்கிறோம். இது முதலாவது, இரண்டாவது, மூணாவது. முதலாவது அன்பா, முதலாவது அன்பா. குர்ஆனுடைய பல ஆயத்துகளினூடாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய முஹப்பத் எப்படி இருக்கோணும், எந்த அளவுக்கு நாம் அவர்களை நேசிக்கோணும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆனுடைய பல ஆயத்துகளும் தான் அல்லாஹ் என்ன சொல்லித்தரும். ஒன்று சொல்லித்தரும், முதலாவது அவர்கள் தான் உங்களுக்கு ரோல் மாடல், உங்களுக்கு உதாரண புருஷன் அவர் தான். இது முதலாவது. இதுல யாருக்குமே சந்தேகம் வரையலாம். இந்த வாழ்க்கைக்கு கண்ணாடி யாரு? யாரு? சல்லல்லாஹு. நான் ஒன்று செஞ்சு போயிட்டு கண்ணாடியில பார்க்கிறேன், சரியாயிருக்கிறார். இதே மாதிரி நான் பார்க்கணும், இந்த வாழ்க்கை மிச்சாகலாம். என் பர்சனல் லைஃப், என் பிசினஸ் லைஃப், என் ஆபீஸ் லைஃப், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் திருமணம், எல்லாம் என் வாழ்க்கை மிச்சாகலாம். ரெண்டு விஷயம் நீக்குது. ஒன்றே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது ரெண்டு. ஒன்றே நாங்க நபியை நேசிக்கிறோம், இதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க நபியை நேசிக்கிறோம், அப்படித்தான்.
யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறை சொன்னா அதனை யாரும் முடித்துக் கொள்ள மாட்டோம். நிச்சயமாக நாங்க எல்லாரும் அதுல சத்தியப்பட்டு சொல்லிடும், சந்தேகத்தில். ஆனா நாங்க யோசிக்கணும், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை நேசிக்கிறாங்களா? மாப்பிள்ளை சொல்றார், நான் பொண்டாட்டி ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா பொண்டாட்டி சொல்றா இல்ல, மாப்பிள்ளை சொல்றாரு என்ன, நான் 100% நூற்றுக்கு நூறு உண்மையா படிப்பான். ஆனா அவன் கேம் பண்றா இல்ல யாரு? நீங்க என்ன சொல்லுவோம்? ஒரு நிலைக்காரன் ஒரு பக்கத்தான் அன்பு. எங்க நாட்டினுடைய பிரசிடனுக்கு எங்களை தெரியா, ஆனா எங்களுக்கு பிரசிடன் தெரியும். அப்படித்தானே? நான் சொல்ற எனக்கு மகிந்தே தெரியும். இது இது பெரிய விஷயமா இது இல்ல. அவருக்கு என்ன தெரியும்? யாருக்கு யாருக்கு? பிரசிடனுக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றார், இப்போ இருக்கிறாரு இவர், இன்ன இடத்தை சேர்ந்தவர், எனக்கு நல்லாக தெரியும், நான் அவரோட நிச்சயம் வீடு பண்ணிக்கிறேன், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி யார் சொன்னார்? யார் சொன்னார்? ஜனாதிபதி சொன்னா நாங்க சொல்லுவோம் உண்மையே, எனக்கு அவரை தெரியும் என்று யாரும் தெரியுமோ? போட்டோ பார்த்தாலும் தெரியும் அவர் யார் உண்டு. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கும் தெரியும். நாங்க எல்லாரும் படிச்சிக்கிறோம், நாங்க எல்லாரும் உயிரோடவும் நேசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்க பார்த்தோம் அவங்க எங்களை கண்டா நேசிப்பாங்களா, அவங்க எங்களை கண்டா என்ன சொல்லுவாங்க? எம்பி மாறிக்கிற பிரசிடன்ட் காணக்குள்ளே தெரியும், இவங்க பிறந்து மாதிரி சொல்லி யாரு தெரியும்? பிரச்சனை தெரியும். இவங்களை காணக்குள்ள இவங்க யாரு? இந்த கட்சி நாளைக்கு நாம் மாறினா வேற பிறந்து மாறிடுவாங்க. இவங்க இந்த கட்சி நிற்கிறார்கள் இல்ல, பிரசிடன்ட் தெரியும் அவங்க காணக்குள்ளே, கட்சி தலைவருக்கு தெரியவங்க யார் என்று சொல்லி. அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், நாங்க யாரு? நல்ல ஹயாவுக்கு இது ரெண்டே குர்ஆன், இது ரெண்டையும் குர்ஆன். நீங்க நாங்க அன்பு வைப்போம் நபியின் மீது, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் மீது அன்பு வைப்போம். எங்களின் அன்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைலருடைய போருக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, ஜமாத்துகள் போறதுக்கு அந்த 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 ஜமாத்துக்கு அமீராக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைபர் அல்லது தபூக், ஹைபர் ஹைபருக்கு போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. பெரிய ஜமாத்து அந்த ஜமாத்துல அந்த படையில அந்த யுத்தத்துக்கு போல அந்த அந்த குரூப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. சொன்னாங்க, நாளை காலையில நான் ஒரு ஆளுடைய கையில கொடிய கொடுக்க போறேன், ஒரு ஆளுடைய கையில கொடிய கொடுக்க போறேன். அவர் யார்? யாரும் சொல்ல, ஆனா அவருக்கு சில அறிவிப்புகள் கொடுத்தார். இவர் இப்படிப்பட்ட ஆள் தான், கட்டையா இருப்பார் நிட்டை இருப்ப சொல்லவும் இல்லை. சொன்னாங்க, அவருக்கு நீ ஐடென்டிபிகேஷன் தெரியுமா? யுஹிப்புஹு அல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்பு அல்லாஹு வ ரசூலுஹு. அவருக்குரிய ஐடென்டிபிகேஷன் சொன்னா அவரை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள், அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அவரை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் நேசிக்கிறாங்க, அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அன்பும் என்று மட்டும் இல்ல, குவாலிட்டி அடுத்த சகாபாக்களை சகாபாக்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் மட்டுமல்ல, மற்ற அல்லாஹுவும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள். சகாபாக்களை அவர்கள் பொருந்திக் கொண்டது, அல்லாஹுவை சகாபாக்கள் பொருந்திக் கொண்டது போல அல்லாஹுவும் சகாபாக்களை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல் லதீனா ஆமனு மன் யர்துத் மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌப யக்தி அல்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வயுஹிப்பூன. சுப்ஹான். இது ரெண்டு பக்கம் வரும். நாங்க ஒருத்தர் யோசிப்போம், எங்கட வாழ்க்கைய, எந்த பர்சனல் லைஃப், எந்த தனிப்பட்ட வாழ்க்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டா என்ன நேசிப்பாங்களா, என்ன விரும்புவாங்களா?
என்ன என்ன ஆட்சி கொள்வார்களா, என்னத்தை ஐந்து கேள்வி இருக்குவா? அபூ யசீத் அல்-புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியீன்கள்ல தோன்றிய மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய அவருடைய புத்திமன் எல்லாம் உஸ்மான் அலைஹி சந்தித்து வருவார். அந்தமான வார்த்தை சென்ற சின்ன வார்த்தை பேசுவாங்க, ஆழமான கருத்து ஒரு நாள் அவங்க போனாங்க. ஒரு கிறிஸ்தவ பாதருடைய சமைக்கு, ஒரு கிறிஸ்தவ பாதர் அவருடைய சமைக்கு போனான். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், யாரு இந்த கிறிஸ்தவ பாதர் பேசிக் கொண்டிருக்கிறார். சமைக்கு பெண் உட்கார்ந்த அனைவரும் அவருடைய வாய்ப்பு பேசாக என்ன காரணம் இல்லை. அவர் சொன்னாரு அழகான வார்த்தை, தஹலீனா முஹம்மதியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் இந்த சபையில் நுழைந்து விட்டார். உன்ன பேசக்கூடிய மக்களுக்கு முன்னால அல்லாஹ் பாத்தினுடைய சக்தியை அப்படியே பத்த வச்சு இன்னைக்கு எத்தனையோ ஜெர்மன் படிச்சு பார்த்தேன். நீங்க உண்மையில இருந்து அல்லாவை பக்கம் உங்களை முகமளித்து வந்திருந்தா ஜெர்மனிய மாயான ஜெர்மன் சரியா அல்லா எங்களோட இருக்கும், அல்லா எங்களோட இருக்கும், நான் அல்லாவோட இருக்கிறவா அல்லா எங்களோட இருக்கும். சிறந்த வலைகளை கொண்டு அந்த இடத்தம்பா பின்னி வச்சிருக்கிறார். மேலக்கால தலைய பார்த்து கொண்டு பார்த்தா என்ன செய்து காலம் லெமன் செய்து விளங்குது. இந்த கட்டத்துல பயம் வருமா கவலை வருமா? இந்த கட்டத்துல பயமா கவலையா? பயம்தானே, பயம்தானே. கண்டா என்ன செஞ்சிருவான், கண்டா என்ன செய்வோம் அந்த புதுவன் பயம். நான் அல்லாஹ் குர்ஆன்ல பயத்தை பத்தி சொல்லல. அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல இன் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன், டோன்ட் பீ சேட், கவலைப்படவானம், கவலைப்படவானம். ஏன் பயப்படவானு சொல்லல? அபுபக்க சித்திரிக்கிறதுக்கு அவருடைய உயிரின் மீது எந்த பயமுமே இருக்கல. நபிக்க என்ன சரி நடந்துடப்படாத கவலை என்னுடைய உயிர் போகும் என்ற பயம் இருக்கல. யாருக்கு என்ன பயம் இருந்துச்சு? நபிக்க என்ன சரி நடந்துடுமோ தெரியாத கவலை இருந்துச்சு. அம்மா சொன்னால் நபி சொல்றாங்க, நபி அவருடைய தோரை பார்த்து என தொண்டு நடக்கிறாக்கா உயிருக்கு அம்மக்க சித்திரிக்கிறதுக்கு தந்த உயிரை முழுவதும் நபியை நேசித்தாங்க. அம்மா சொல்லி போன இது எப்போ இல்ல அவங்க பயப்படவில்லை. உயிர் இந்த உயிரிக்கிறே ஒன்றோ இப்ப போகும், ஒன்றோ இன்னும் 50 வருஷத்தை பொழுது போகத்தானே செய்யும். அப்ப இந்த போகலையே எப்ப போன என்ன, இப்ப போன என்ன, அப்ப போன என்ன, போகத்தான் போகுது. ஆனா நல்லா போகும் அல்லா கபிசிவானா போறோம் போகத்தான். நீ ஒரு நாள் நிக்க போறதுல எங்கேயுமே இருந்து முகா கேட்க யாரா என்ன மௌத்தாக்காதேன்னு சொல்லி கேட்கலாமா? மௌத்தாக்காரன்னு மௌத்தாக்கி மௌத்தாக்கி
மௌத்த மரக்கம் தக்க வச்சது, எங்களை மௌத்த மக்களுக்கு பரிப்பணியாக்கி வச்சது. கவலைப்படவானம், don't be sad. இந்த லா தஹ்ஸன் என்ற ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு இமாம் கிதாப் எழுதியிருக்கார். ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை, இது ஆயத்தல்ல, இது ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு, ஒரு ஒரு வசனம். என்ன வசனம்? லா தஹ்ஸன், என்ன செய்வாரம், கவலைப்படவாரம், டேக் இட் ஈஸி, எல்லாத்தையும் பொசுத்து வாடுங்க. அதான் லா தஹ்ஸன். பாசிட்டிவாக திங்க் பண்ற ஆட்களுக்கு என்ன இல்ல, கவலை இல்ல, என்னத்தான் பசங்க எழுப்போம். ஒரு ஆள் மௌத்தாயிருக்கு, ஒப்ப எல்லாருக்கும் மௌத் இருக்குது, மௌத்தாகத்தானே செய்வோம். எப்பயோ ஒரு நாள் போகணும், இந்த வைத்தாரு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ரனி மின் முஸீபத்தி வஹ்லிப்னி கைரன் மின்ஹா. இந்த இஸ்லாத்தில் இந்த தீன்ல உள்ள அழகு என்று சொன்னா, எல்லா விஷயத்தையும் பொசிட்டிவா பின்பற்ற. ஒரு ஆளுக்கு இந்த பேப்பர் இருந்து ஒரு ஆள் பிறந்திருக்கார், ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை, பேப்பர்ல ஒரு போட்டோ போட்டு, ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை, போன் அவரு வீட்டில் ஸ்விம் பண்றார், வீட்டில் குளிச்சார். அப்ப நான் நினைச்சேன், இவர் மேற்கத்திய உலகத்தில் பிறக்க போயிட்டு அப்படி பேசிட்டாரு, எங்களோர்கள் பிறந்தது வானம் பாத்திக்க மாட்டாரு, பாத்திக்க மாட்டாரு, அவர் என்ன வேலை நீக்கும், உட்டுடைய சுரம் மட்டும்தான் தெரியும் அவருக்கு. இதுதான் எங்களுக்கு அவர் வித்தியாசம். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு பாசிட்டிவா டீச் பண்ணது. அப்படிப்பட்ட ஒத்தரை நீங்க கண்டா நாங்க என்ன செய்யணும், ஐயோ சோதித்தானோ, அதற்கொண்டு என்ன சோதித்தாம என்ன நல்லக படைச்சானே அவனுக்கு எல்லா புகழும். அதுவே பொசிட்டிவ் திங்கிங், அது பாசிட்டிவ் திங்கிங். எப்பே வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நல்லா யாமிச்சுக்கோங்கோ, அந்நபியு அவுலாவில் முஃமினீன், அந்நபியு அவுலாவில் முஃமினீன், முஃமின்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை காட்டிலும் மிகவும் மேலானவர், முன்னுரிமை பெற்றவர் என்றதில் யாருக்குமே டவுட் இல்லை, யாருக்குமே டவுட் இல்லை. அப்ப அபூ யஸீத் முஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய ஒரு மகன், அவர்களை பத்தி நிச்சயம் வந்திருக்கிறது. அப்ப ஒரு நாள் ஒரு சஹாபி 23 வருட காலம் சஹாபியாக இருந்தவர், எத்தனை வருஷம், 23 வருட காலம். அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 23 வருஷம் சஹாபியாக இருக்கல்ல, ஏதாவது இஸ்லாத்துக்குள்ள வந்தது 3-4-5 தான். அப்ப என்ன நடக்கும், ரெண்டு கொஞ்சம்
அவங்களுக்கு பேர் சாஹிபுன் நஅல், செருப்புக்கு சொந்தக்காரர். யாருடைய செருப்பு? ஹலரத் ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புக்கு அவங்க சொந்தக்காரர். சாஹிபுல் விசாதா, அந்த உட்கார்ற இணைக்கிறே, அந்த என்ன சொல்ற வைக்கிறே போல், அது அவங்க கையிலாம் இருக்கும். நிறைய சாஹிப் உட்கார்ந்து வருவாங்க, அவங்களுக்கு அனுமதி இருந்து வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம புகையிடும். வீட்டுக்கு ஒரு சில ஏரியாவிற்கு அனுமதிக்கு இல்லாம புகையிடும். யாருக்கு அனுமதி? ஹலரத் அவங்க சொல்றாங்க, நவீனுடைய வபாத்துக்கு பிறகு இந்த அபூஜரீல் முஸ்தானியை காண்றாங்க ரஹமத்துல்லாஹி அலைஹி, கண்டவுடனே சொன்னாங்க, சுபஹான் ஆச்சரியமான வார்த்தை சொன்னாங்க, யா அபா யஸீத், ஏ அபூ யஸீத் அவர்களே, அவருடைய குறைப்பு, லௌ ரஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக வலா அவ்ஸஅலக ஃபில் மஜ்லிஸ் வமா ரஅய்துக இல்லா ஸக்கரத்துல் முஹ்மிதீன். சொன்னாங்க அபூ யஸீத், உன்னை காணும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது, உன்னை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருப்பாங்க என்றிருந்தால் உன்னை நேசித்திருப்பாங்க. இதுதான் உண்மையான அன்பு. உன்னை கண்டா கண்டிருந்தாங்க நபி சொல்லுவாங்க நேசித்திருப்பாங்க. நான் இப்ப உள்ளத்துல கையெழுத்து கேட்டு பார்க்கணும், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இப்ப கண்டா நேசிப்பாங்களா? ரெண்டாவது சொன்னாங்க, அது மட்டுமல்ல, வல அவ்ஸஅலக ஃபில் மஜ்லிஸ், நபியுடைய சபையில உங்களுக்கு என்று சொல்லி குறிப்பிட்ட இடத்தை வச்சிருப்பாங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்தை வச்சிருப்பாங்க. உங்களை காணும் பொழுதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே முஹ்மிதீன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை பத்தி, அந்த கூட்டம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதனால நல்லா ஞாபகத்துக்கோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும், அவர்களுடைய அவர்களுக்கு என்ன செய்யணும், ஒன்று எங்களுக்கு அவங்க ரோல் மாடல், இரண்டாவது குர்ஆன் சொன்னது உங்களுக்கு மத்தியில் ஏதாவது கருத்து முரம்பாடா, ஏதாவது பிரச்சனையா, அல்லாஹ் ரசூலும் பக்கமா நீங்க நவீன காலம் எப்படி அல்லாஹ் என்ன சொல்றான் இவ்வளவுதான் தீர்ப்பு செஞ்சதுக்கு பிறகு ஒரு விதத்தை தனிப்படுத்தான் வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு கிடைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? பெல்டி அடிக்கலாம். என்ன செய்யலாம்? பெல்டி அடிக்கலாம். இதைத்தான் சொல்றான், உங்களுடைய ரப்பன் சத்தியமா, அல்லாஹ் சத்தியம் பண்றான், நதியே நாயகமே உங்களுடைய ரப்பன் சத்தியமாக, அவர்கள் முக்மீன்களாக மாட்டார்கள் எதுவரைக்கும் தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு உங்களை ஹாக்கிமாக, உங்களை ஜட்ஜாக ஆக்கி, உங்களை தீர்ப்பு அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவங்க முக்மீன்களாக மாட்டாங்க. அது மட்டுமல்ல, தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் வேணும். சுப்ரீம் கோர்ட்லயும் தீர்ப்பு வருகிறது, நாங்கள் தீர்ப்பு ஏற்றுக்கொள்வோம். என்ன செய்வோம்? அந்த வெளியே வந்து என்ன செய்ய? சல்லிக்காரனுக்கு எல்லாம் அப்படித்தான், சல்லிப்பதுதான் தீர்ப்பு வரும். நாங்க சொல்லிக் கொள்றது அல்லாஹ் சொல்ற அப்படி அல்ல, சும்மா லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜ். அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? மன திருப்தியோட ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்ய? அல்லாஹ் சொல்லித்தானே. என்ன செய்ய? நாங்க உபய பண்ணித்தான் ஆகணும். இது தங்களை பேசினா கழுத்து பைத்துடுமே, இது தங்களைகளுக்கு பேசுறது என்று சொல்லக்கூடிய தன்மையிலே இல்ல. எந்த அளவுக்கு இருந்தால் சும்மலா எதிரோ பியான் அவர் உள்ளத்தில் எந்த விதமான கசதி குரோதம் ஒன்றும் இருக்கக்கூடாது. இது சரி, அது நேற்று போடுறது வயசு சொல்லி தஸ்மீமான் நூறுக்கு நூறு அதுக்கு முன்னால சப்மிஷன். இது வந்தாத்தான் நீங்க முக்மீன்கள். இப்ப இந்த ஆயத்தையும் நான் இந்த வாழ்க்கையையும் வச்சு பார்த்து
நான் எனக்கு முடிவு செய்து கொள்றேன். நான் யார் உங்களுக்கு நீங்க இந்த ஆயத்தையும் எங்க சொந்த வாழ்க்கையையும் நான் வச்சு பார்த்து நான் எனக்கு முடிவு செஞ்சு கொள்றேன். நான் யார் எங்க பேரன் சொல்லிய வயிற்று பூர்த்தியாக்கிட்டா என் வயிற்று நூற்றிய வயசு பூர்த்தியாக்கிட்டா என் இன்லோசன் சேவை செஞ்சுட்டா என் சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டா நம்மளுடைய ஜென்மம் நீங்க தீர்ப்பிக்கு நான் என்ன செய்யணும் சரியான பிரச்சனை ரொம்ப வயசாளி பெண்புல கிட்டத்தட்ட ஒரு 88 வருஷத்து பாஸ் பண்றாவ சொல்ற எனக்கு ஒரே ஒரு ஆசைக்கு இது துணியாவில் இந்த ஆசையை நீங்க தான் பூர்த்தி செஞ்சு தரணும் என்னன்னு கேட்டா என் மவன்மா ரெண்டு பேர் பேசுறாங்க இல்ல இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கொண்டு மொத்தாகணும் யாரு விருப்பம் அன்பானவர்களே சொத்து கேட்கல தள்ளி கேட்கவும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமை ஆகிக்கணும் சின்னத்துல எப்படி ஒத்துமையா இருந்தீங்களோ இதே மாதிரி ஒத்துமையை நான் பார்க்க விரும்புறேன் யார் சொல்றா உம்மட விருப்பம் சரி என்ன செய்ய நானாவை கூப்பிட்டேன் தம்பியை கூப்பிட்டேன் முந்தி நான் நானாட்ட போயிட்டு மன்னிப்புட்டேன் அவர் விருப்பம் யார் விருப்பம் தம்பிரன் சொல்லும் போடுத்தனும் நான் விருப்பம் ஆனால் நான் போனை நேற்றுக்குள் வரா யாரு நானாவ கூப்பிடுச்சது நானாவ கால் போட்டேன் நானாவ உரைச்சது சும்முள்ளாக்கள் அல்ல நான் சொல்றது இது வந்து ஒரு அமைப்புல முன்னுக்குள்ளவர் ஒரு அமைப்புல பெரிய முன் சப்பிள்ளு வசிக்கக்கூடியவர் கூப்பிட்டு சொன்ன இங்க வாங்க உங்களோட தம்பி உங்களோட உமா இப்படி நீக்குது சந்தத்திக்குது அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா எங்கட குடும்பத்துக்கு ஒரு மரியாதை நீக்கலாம் நாங்க ஒரு ஸ்டேட்டரை வாழ்றாக்க இதெல்லாம் சும்மா நாங்க கையை தூக்கிறது ஒரு தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கறது தம்பி மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிச்சு கொள்றது இதெல்லாம் பேசுற ஊர் என்ன சொல்லுங்க எங்களுக்கு ஊர் என்ன சொல்லும் எங்க மோத்துல காலத்து போவாங்க ஊர் நான் சொன்னேன் அவருக்கு உங்களுக்கு கொண்டோ முகத்தில் ஊர் காரித்து போனோம் அல்லது மார்க்க முகத்தில் காரித்து போனோம் அல்லாத நடை காரித்து போனோம் பேசக்குள்ள இப்படி செய்யக்குள்ள இப்படி பேசக்குள்ள பேசணும்னா செல்வாசல மன்னிச்சாங்க தந்த மன மகள் மனைவி மனைவி மீது 11 சொன்னவனே மன்னிச்சாங்க தந்த மகள் ஜெயலதா கொண்டவனே மன்னிச்சாங்க தந்த கழுத்தில் ஒத்தகத்தில் அழகிய பழந்த கொண்டு போட்டே மன்னிச்சாங்க பேசக்குள்ளேனப்பட்ட மெகமை கர்ணப்பட்ட பரவாயில்ல இது நிபாக்கணம் இது நேவழியாக்கணும் இது ஹைபா இது வந்து கூடாது எதை பேசணும் இதை வாழ்க்கையில கொண்டு வாங்க இதை செய்ய முடியாத பேசமானம் இதை செய்ய முடியாத பேசமானம் சொந்த தம்பிய சொந்த ஞானவ சொந்த மாப்பவ சொந்த மனைவிய சொந்த இன்லோச என் சொந்த பக்கத்துக்கு தாருன என்னால மன்னிச்சு நான் அவனுக்கு ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க ஏதாண்டா நான் யாருக்கு வர முஸ்லீமாக போறேன் என் மனைவியத்தில் நான் ஒரு நல்ல முஸ்லீம் இல்லாண்டா உலகத்தில் எங்கே என் இஸ்லாம் வைத்துக் கொள்ளப்பட மாட்டார் என்ன சொல்லுது தன் குடும்பத்தில் நல்லவன் தான் அல்லாஹுடைய பார்வையில நல்லவன் எனவே வாழ்க்கையில நபியை நாங்கள் நேசித்தோம் என்ற அர்த்தம் வெறுமனே நபிய சொல்லக்கூடிய வாழ்க்கையில விஷயங்களை பாடுறதல்ல அதை பாடுவோம் புகழ் பாடுறது அதை பற்றி பேசுறது அதை பற்றி கலைக்கிறது அதை பற்றி எழுதுறது அதை பற்றி விரிவாக பேசுறது மேலே
இருக்கக்கூடிய நவீன இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரானிக் மீடியாவை பாவிப்போம், பாவித்து பேசினாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு அடிஷனல் திங் தான் எல்லாம. என்னன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட வாழ்க்கை மிச்சாகும், அவங்களோட வாழ்க்கை இந்த வாழ்க்கை வச்சு என்ன செஞ்சாங்களோ அதை நான் செய்ய போறேன். முஸ்லீம்களுக்கு அவருடைய உயிரை விடவும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை பெற்றவர்கள், முன்னுக்கு இருக்கக்கூடியவர். எனவே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பார்த்துக்கும் உமர் ரலி அல்லாஹு தஆலா வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், والله لأنت أحب إلي من كل شيء إلا من نفسي. صحابات الإبنه نعيما جهتنا من الله إذكرت إذكرت بلي بيسوان أولت أولت بلي سلوان سنانا صلى الله عليه وسلم سنانا عمر رضي الله تعالى عنه يا رسول الله اللهم إذاني ياها إنو دي ويري بدبوم ويري تبير إلا وطري بدبوم நீங்க எனக்கு ஆக விருப்பமானவங்க, ஆனா ஏண்ட உயிரை தவிர, ஏண்ட உயிருக்கு பிறகுதான் நீங்க, யார் சொன்னாங்க, யாரு உண்மையை தானே சொல்லணும், உண்மையத்தான் சொல்லணும். ஒரு ஆட்டை பேத்து நாங்க ஒரு மருந்து வாங்க, ஒரு டாக்டர் மருந்து வாங்க, என்ன சொல்லணும், பேத்து டாக்டரோட மருந்து வாங்கணும், என்ன சொல்லணும், பேத்து நல்ல சொரிச்சல் டாக்டர் கேட்கிற சொரிதான் சொல்லி, என்ன சொல்லுவீங்க, இப்ப சொரிஞ்சா சென்னா மானம் பைத்து வேணா, இப்ப மானம் பைத்து இப்ப சொன்னிப்ப நல்லா தானே பிரச்சனை இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. டாக்டர் ஒன்ற பேச்சு நீங்க வெக்கப்பட்டா என்ன பேசுவீங்க, மாத்தி பேசுவீங்க, அவர் மறந்த மாத்தி எழுதுவாரு. இப்ப என்ன நடக்கும், குளிச்ச பயத்து சேத்த பூசி வாங்கி காசு கொடுத்து மருந்து வாங்கிட்டு வாரிங்க, மருந்து வாங்கல காசு கொடுத்து நோயை வாங்கிட்டு வாரிங்க, அப்படி நடந்துச்சு சம்பவம் உண்டு. இன்னும் ஒரு வகையான நோய், அவர் பயத்து மருந்து எடுக்க டாக்டர் பயத்து என்னமோ சொன்னாரு, அவர் டாக்டர் அதை ஒப்பாசிட்டா விளங்கிட்டாரு, மறுபட்டம் விளங்கிட்டாரு, அப்ப அவர் டாக்டர் மத்த மருந்து கொடுத்தாரு. இப்ப இருக்கிறத கூட்டுறதுக்கு கொடுத்த மருந்து இருக்கிற நோயை குறைக்கிறதுக்கு என்னது, அவர் சொன்னபடி இதே மாதிரி தான் ஒரு ஆடுமிடத்தில் பயிற்சி ஒரு பிரச்சனையை சொல்லக்குள்ள, ஒரு டாக்டர் பயிற்சி தந்த பிரச்சனை சொல்லக்குள்ள, எதையுமே முழுங்க வாணும், இருக்கிறத இருக்கிறபடி உண்மையை சொல்லும். அதனால சொல்லப்பட்ட இது, ஒரு டாக்டர் ஒரு ஆளின் அமானிதமுடையவங்க, அமானிதமுடையவங்க. ஏன், எத்தனையோ ரகசியம் தெரியும், எத்தனையோ டாக்டர்மாருக்கு எத்தனையோ பெண்களுடைய இருக்கக்கூடிய சிக்னஸ் தெரியும், இதை வெளியே பேசக்கூடாது. ஒரு ஜனாதா குளிப்பாட்டக்கூடியவர் அமானிதமுடையவர், ஜனாதாவை குளிப்பாட்டிட்டு வந்து ஒரு நாளும் கெட்டது பேசக்கூடாது. ஒரு ஆள் மசூரா கேட்டு வந்தாரு, அபிப்ராயம் கேட்கிறார், ஒரு நாளும் கெட்டது பேசக்கூடாது, அவர் உண்மையை சொல்லுவாரு. சொல்றாங்க அதற்கு உமர் ரலி அல்லாஹு தஆலா யாரோ சொல்றது, எந்த உண்மையான ஸ்டேஜ் படித்தான், எல்லா வஸ்துக்களை விடவும் நீங்க விருப்பமானவங்க, ஆனா இல்லா நஃப்ஸி, ஏன் ஆத்மாவை தவிர, நான் ஏன் ஆத்மாவை தான் கூட நேசிக்கிறேன். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யா உமர், உமரே உன் ஈமான் பூர்த்தியாக மாட்டாதே, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், உங்களுடைய உயிரை விடவும் நான் உங்களுக்கு பிரியமானவராக ஆகாத வரையில நீங்க முப்பினாக மாட்டீங்க, உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்துட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் ஹத்தா நஃப்ஸி, என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை இப்ப நேசிக்கிறேன், இப்ப நேசிக்கிறேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹி, இரண்டாவது, வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்தஸ்தில உயர்ந்தவரோ இதே போல அவருடைய மனைவிமாரும் அந்தஸ்தில உயர்ந்தவங்க.
ஒரு நாளும் தரம் குறைச்சு பார்க்க இயலாது. அவருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துஹும், இந்த முஃமீன்களுடைய யாரு தாய்மார்கள். திருமணம் முடிக்கிறது ஹராம், திருமணம் முடிக்கிறது ஹராம், தனி சட்டம் இருக்கு அவங்களுக்கு. ஆயிஷா சித்தியா ரழியல்லாஹு தஆலா 18 வயதுல விதவையாக மாறினாங்க. திருமணம் முடிக்கல, முடிக்கிறது ஹராம், முடிக்கலாது. ஏன்? இன்றைக்கு நபியினுடைய மனைவியாக இருந்த ஒருவர் நாளை கேண்ட மனைவியாக ஆகலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிமாரையும் கண்ணியமாக்க வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், ஏண்ட மனைவி நான் மௌத்தானத்துக்கு பிறகும் கண்ணியமாக்க இருக்கணும், யாரும் கையை நட்டக்கூடாது, யாரும் கெட்ட ஒன்றுக்கு நாடக்கூடாது. ஸல்லல்லாஹு மௌத்தாகக்குள்ள ஏழையாக மூத்தாகல. நான் பலமுறை சொல்லிக்கிறேன், 9 மனைவிக்கும் 9 செப்பரேட் 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 ஹவுஸ், 9 மனைவிக்கும் தனி வாகனம், 9 மனைவிமாருக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான பைத்துல் மால் இருந்து என்ன நிதி, ஒவ்வொரு வருஷம் ஒரு மாசத்துக்கல்ல ஒரு வருஷத்து. நாங்க எல்லாருமே சொல்றது ஆரம்ப ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் வயிற்றுல கல்ல கட்டினாங்க, ஆரம்பத்தில் 3 மாசம் இருப்பெரிய இல்ல, 6 மாசம் இப்படி இல்ல, உண்மைத்தான் சந்தேகம் இல்லை. அந்த சட்டம் வந்தா பொறுத்துக் கொள்வோம், ஆனா மௌத்தாக அப்படி மௌத்தாகல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஊடு, தனித்தனி ஊடு. எந்த அளவுக்கு தனி ஊடு சொன்னா, உமர் ரலி அல்லாஹு மௌத்தான சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்குள் அடக்கம் செய்யறதுக்கு யார் அனுமதி கேட்டாங்க? தாய்ஷா அனுமதி கேட்டாங்க. இது உங்களோட ஊடுமா, உங்களை வீட்டுக்கு நான் வந்து அடக்கம் செய்ய நீங்க அனுமதி தந்தா தான் வருவேன் சொன்னாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலாஹு என்ற மௌத்துக்கு பிறகு ஜனாதாவை கபன் செஞ்சு வீட்டுக்கிட்ட கொண்டைத்து ஜனாதாவை வெளியே வச்சுக்கொண்டு அனுமதி கேளுங்கோ, உமர் வீட்டுக்குள்ள வர அனுமதி கேட்கிறாரு. ஏன் இப்ப சில கட்டங்கள்ல நெக்கத்துல ஹாமண்டு சொல்லிக்கோ, மேலும் அது அவட ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ள நான் வைத்து சேரக்கூடாது, அனுமதி இல்லாம. ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனி வீடு கொடுத்தாங்க. நான் பழைய ஒரு பயான சொல்லியிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேர் இருந்தாங்க மௌத்தாகக்குள்ள, 9 பேர், 9 மனைவிமார் இருந்தா மௌத்தாகக்குள்ள, 9 பேர்ல 8 பேர் வந்து அரபு நாட்டு பொம்பளைகள், 8 பேர் எங்கிறது பொம்பளைகள் அரபு நாட்டு பொம்பளைகள். ஒரு பொம்பளை அரபு பேசினாலும் அவ அரபி அல்ல, அவ எகிப்தியன். எங்க எகிப்து வந்துட்டு அரபு நாடு அல்ல, அவங்களோட லாங்குவேஜ் அரபு என்றதுக்கு என்ன, அவங்களோட மொழி வேற மொழி. அந்த ஊரை கைப்பற்றிய சந்தர்ப்பத்தில் மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்ததுமே தங்க மொழியையும் அரபாக மாற்றிக்கொண்டாங்க. அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் அரபு அல்ல. ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தில் மிஸ்ர் நாட்டு மிஸ்ருடைய அரசாங்கம், மிஸ்ர் நாட்டுடைய கவர்மெண்ட் அரபு அரபு மொழிக்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய பணத்தில் ஒரு 10% கூட இந்த கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள எந்த ஒரு கண்ட்ரி ஒதுக்கிறது. இந்த இலங்கைக்கு கிட்டத்தட்ட தேசத்துல அசர் என்று சொல்லி, இந்த அசர் மிஷனரி மிஷன் என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சேவை செய்யறாங்க. பெரிய உலமாக்களுடைய ஒரு கிட்ட 20-25 ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அனுப்புவாங்க. வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் தங்கி நிற்பாங்க. மதரசாக்கள் அரபு பாலம் இருக்கிறாங்க. எனவே நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா, மாரி திருத்தம் தீயார் அல்லாஹு தாலான் ஒரு எங்கத்து பொம்புல எகிப்தியன் பொம்புல. அப்ப எகிப்தியன் பொம்புல வந்துட்டு அந்த பச்சை பசுமைகள் வளர்ந்தவர். ஏன் அது ஒரு எக்ரிகல்ச்சரல் லேண்ட். இது மிஸ்ரு வந்து எக்ரிகல்ச்சரல் லேண்ட். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நைல் நதியினுடைய பசுமையை பார்க்கணும். நான் பார்த்திருக்கிறேன், குஞ்சு சொல்லிக்கிறேன், கோவா எந்த எத்தனை கிலோ, 5 கிலோ கோவா. ஒரு கோவா எத்தனை கிலோ, 5 கிலோ. ஒரு வெங்காயம் வந்து எடுத்து ஒரு ஒளியை எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட 1 கிலோ. அந்த அளவுக்கு பரக்க. சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மின் அல் மஸ்ஜித் அல் ஹராம் இல அல் மஸ்ஜித் அல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமியில் ஒரு பகுதி, அது நைல் நதியில பரக்கத்து கங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சாங்க. அவ கல்யாணம் முடிச்சா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்? இந்த 8 பேருக்கும் மஸ்ஜித் நபவியை சுத்தி தான் கொடுத்தாங்க. மஸ்ஜித் நபவியை சுத்தி 8 பேருக்கு. ஏன்? அவங்க பாலைவனத்தில் வளர்ந்தவங்க,
டெசர்ட்ல வளர்ந்தவங்க, பாலைவனத்தினுடைய கலாச்சாரத்துக்கு ரொம்ப விருப்பமானவங்க, அவங்களுக்கு அது ரொம்ப ஹபிட்டா இருந்துச்சு. ஆனா பச்சை பசுமையான பசுமைகளை பார்த்துட்டு வளர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு அங்கு உட்கார பிடிக்கும் இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேருக்கும் அந்த மதீனா முனவ்வராவுல மஸ்ஜித் நபவிய சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல 8 பேருக்கு வீடு கொடுத்துட்டு கடை 9 அவருடைய இன்னொரு மனைவி மாரியத்து துருத்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு வீடு கொடுக்கும் பொழுது அவாலி என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய பச்சை பசுமையான பூமியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிக்கு செஞ்சது போல நாங்களும் என்ன செய்யணும், எனக்கு மௌத்து வந்தாலும் இந்த மனைவி ரோட்டுக்கு வரக்கூடாது. இந்த அநேகமான இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தா ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டாரு, ஹஸ்பண்ட குடும்பம் வந்துடுவாங்க வீட்டுக்கு, மைனி வந்தா வரத்தால் தானே, நீங்க போங்க நீங்க போங்க, நான் உங்களுக்கு 100 கேஸ் பட்டியல் கொண்டு காட்டுவேன். தம்பிமாருக்கு நானாங்க ஒருத்தர் இருந்தன்ற தெரியும், எப்ப மௌத்தானது போறதுதான் ஓடி வாரது, நானோட சொத்தலே அதெல்லாம் நாங்க பாதுகாக்கூடாது. நான் ஒரு கேஸ் செஞ்சேன், ஒரு மௌத்து ஜனாதா உண்டு, சின்ன வயசுல மௌத்த ஆகிட்டேன், 45 வயசுல மாப்பிள்ள மௌத்து, பெரிய சொத்து, புள்ள ரெண்டு இருக்குது, மௌத்தான மையத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, ஒரு உமா, ஒரு மனைவி, சொத்து பிரிச்சோடும் பிரிச்சு கொடுத்தேன், இப்படிதான் பிரிச்சோம், இப்படிதான் வரும். மனைவிக்கு வருது 12.5 வீதம், இத்தனை வீதம், 12.5%. அப்ப 12.5% தான் கிட்டத்தட்ட சொத்த மொத்த அசட் இருந்து 12.5% மொத்த சொத்து, ஒற்று மொத்தமான அசட் வீடு, அதில் எத்தனையோ மில்லியனுக்கு மேல மிளச்சது. அப்ப அந்த சபையில் இருக்கக்கூடியவங்க புத்திஜீவிகள், அவங்களுக்கு திங்க் டேங்க், சும்மா அப்படி வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க கேட்கிறாங்க, ஷீ இஸ் நாட், அது சொல்லிக் கொள்ளல அவங்களுக்கு, ஷீ இஸ் நாட் ஃப்ரம் அமாங் அஸ் எப்படி, அதான் இப்ப எங்கள்கிட்ட இருந்த இல்ல தானே, இவரை கொடுக்கணுமா, யார் கேட்கறது, கேட்கறது அவ பெயிட் இன்னமுண்ட இன்னமொத்த கல்யாணம் முடிச்சா இவங்களுக்கு என்ன பதில், அவங்களுக்குள்ள பதில் நான் சொன்னேன், பிரதர் சொன்ன யாமச்சுக்கோங்க, இது நான் கொடுத்ததோ நீங்க கொடுக்கிறதோ இது அல்லாஹ் கொடுத்தது, இதை நீங்க கொடுத்தா அவ எடுத்துக் கொள்வா, கொடுக்க இல்லைன்னா அவளை சொத்த நீங்க திருடி வச்சு கொண்டிருக்கீங்க, நீங்க கொடுத்தா எடுத்துக்கொள்வா அது அவள சொத்து, கொடுக்க இல்லைன்னா உங்களோட சொத்தா மாறாது, அது யாரு சொத்தது, அது அவள சொத்து, இந்த சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் காலம் எல்லாம் இது உங்களுக்கு ஹராம், எப்ப சரி திருப்பி கொடுக்கணும்டா, சும்மா திருப்பி கொடுக்கிறாரு, இதனால ஏற்பண்ணப்பட்ட ப்ராஃபிட்டும் 100% கொடுக்கணும். எதனால இல்லை அமைச்சுக்கோங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ளேயே தங்க ஒவ்வொரு மனைவிக்கும் வீடு கொடுத்திருந்தாங்க, தங்க ஒவ்வொரு மனைவிக்கும் வாகனம் கொடுத்திருந்தாங்க, வாகனத்தோட தான் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடத்தாட்டு இருக்கிறாங்க. எனவே அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, நபிமுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தாயை நேசிப்பது போல, தாயினுடைய மானத்தை பாதுகாப்பது போல, தாயினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது போல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்போம் என்ற விடயத்தையும் அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டுகிறான். எனவே அவர்கள் யாரையுமே திருமணம் முடிக்க முடியாது, திருமணம் முடிப்பதும் ஹராம், அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது கடமை. இதே போலத்தான் ஒரு பக்கத்தில் எனக்கு அவங்க தாயாக இருந்தாலும் மறுபக்கத்தில் அவங்க அஜ்னபியத்தான பெண்கள், ஒரு பக்கத்தில் தாய் திருமணம் முடிக்க கூடாது என்ற விடயத்தில் தாய், மானத்தை மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தில் தாய போல, இன்னும் ஒரு சைட்ல அவங்க எங்கள்ல பார்த்தா அவங்க அஜ்னபியத்தான பெண்கள், அவங்கள பார்க்கலாம், என்ன செய்ய முடியாது, பார்க்கலாம், உம்மாந்தா தனியை மீது உட்கார்ல வேணா, உம்மாண்டா என்ன செய்யலாம், தனியை பத்தி உட்கார்ந்து பேசலமே, அது செய்யலாம்,
திரைக்கு பின்னால்தான் கலைத்தோம் வேணும், தேவைக்கு தான் பேசுவோம் வேணும். அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களை பார்த்து, யாரை பார்த்து, என்ன உங்களை பார்த்தல்ல, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்களை பார்த்து சொல்றான், வைதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் ஒன்று வந்து அவங்கள்ட்ட பேச்ச ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கேட்கோணம், தஃப்ஸீர் கேட்கோணம், அந்த நபியினுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு என்ற விஷயத்தை விளங்கணும் என்றா, நீங்க அந்த பெண்களுடைய வீட்டுக்கு போயிட்டு திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கோ. யாருக்கு சொன்னது? யாருக்கு? சஹாபாக்களுக்கு. இதெல்லாம் இந்த சூரத்தில் வருது, இதெல்லாம் நாங்க ஓதுல சூரால வருது. இப்ப சுத்த ஹசாபில் வருது, வைதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். திரைக்கு பின்னால் இருந்துதான் கேட்கணும். அது அவங்கள உம்மா, திருமணம் முடிக்கிறது ஹராம், அவங்கள மானத்தை மரியாதையை பாதுகாக்கிறது ஹராம். ஆனாலும் இந்த விடயம் வரக்குள்ள நீங்க திரைக்கு பின்னுக்கு இருந்தான் கேட்கணும், திரைக்கு பின்னால் இருந்தா விஷயத்தை விளங்கணும் என்ற சஹாபாக்களுக்கு எத்தனையோ விடயத்துல டவுட் வரும். இந்த டவுட் வந்தா இந்த டவுட்டை கிளியர் பண்றது யார்கிட்ட போகணும்? என்ன பெண்களுடைய விடயம், குடும்ப வாழ்க்கை, குளிப்புடைய கடமைகள், குளிப்புடைய கடமைகள். சில ஹதீஸுகளை வேறத்தராலே ரிவாயத்து செய்ய இயலாது. யார் சொல்லணும்? அத ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா பெண் மனைவி தான் சொல்லணும். இப்படி நடந்துச்சு, குளிப்பு இப்பதான் கடமையாகும், இப்ப குளிப்பு கடமை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும் பொழுது யார் கிட்ட கேட்கணும்? உம்மஹாத்துல் முஃமினீன் போய் கேட்கணும். உங்களோட தாயாக இருக்கேலும் நிக்காக செய்வது ஹராம் என்ற விடயத்திலையும், அவங்களோட மானத்தை மரியாதையை பாதுகாக்கணும் என்ற விடயத்திலையும், ஆனால் மஹரமியத் என்ற விடயத்தில், தனிமையில இருக்கக்கூடா என்ற விடயத்தில், நீங்க ரெண்டு பேரும் திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசணும். கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க, ஏந்த வீட்டுல எப்படி இருக்குது இந்த லோ, ஏந்த வீட்டுக்குள்ள எப்படி அப்ளை ஆகுது? இந்த லோ திரைக்கு பின்னுக்கு இருந்துதான் ஒரு அண்மையானோட பேசணும். சும்மா பேசுறதில்ல, இது மார்க்கத்தை பேசுறதுக்கு. ரெண்டாவது, இது திரைக்கு பின்னுக்குள்ளவங்களுக்கு, திரையுள்ளுக்குள்ளவங்களுக்கு என்ன ஆர்டர்? ரெண்டாவது, திரைக்கு பின்னுக்கு நான் கேட்டு போறேன், கேட்டு போற ஆளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, திரைக்கு பின்னுக்கு பேசுங்க. திரை உள்ளுக்குள்ளாக்களுக்கு, திரை உள்ளுக்குள்ளாக்கள் சொல்லப்பட்டிருக்குது. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن ولا تخضعن بالقول. நீங்க ஒரு நாளும் சம் ஸ்வீட் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. என்ன லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ்? ஸ்வீட் லாங்குவேஜ், சாஃப்ட் லாங்குவேஜ். ஏன் காரணம் உண்டா? அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசக்குள்ள ஆண்களுடைய உணர்வு தூண்டப்படும். இன்னைக்கு கார்ப்பரேட் கல்ச்சர் என்ன, நாங்க இதைத்தான் ப்ரொமோட் பண்றோம். ரிசப்ஷனுக்கு என்ன வேணும்? கால் சென்டருக்கு யார் வேணும்? கால் சென்டருக்கு யார் வேணும்? ரிசப்ஷனுக்கு யார் வேணும்? டெலிபோன் ஆபரேட்டர் யார் இருக்கணும்? ஸ்வீட் லாங்குவேஜ், வாய்ஸ் நல்லா இருக்கணும், வாக்கு மட்டும் நல்லா இருந்து வேற இல்லை. அப்படியே சொல்றாங்க பாப்பா, பேப்பர்ல ஆபரேட்டர் வேணும். என்ன வேணும்? முதலாவது வேணும் என்ன? குரல் அழகை போகணும். எந்த எந்த பாவத்தை குரான் பாவம் என்று இண்டிகேட் பண்ணுதோ அந்த பாவத்தை நாங்க ப்ரொமோட் பண்றோம், அந்த பாவத்துக்கு நாங்க ஆள் தேடுறோம். அப்ப ரெண்டு விஷயம், நபி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் எங்களை உம்மா என்ற விடயத்தில், நிக்காக செய்ய முடியாது. மற்றது என்ன? அவருடைய அவர்களுடைய ஷியாக்கள் சொல்லக்கூடிய விடயங்களை போல இல்ல, நாங்க அவர்களுடைய மானத்தை மரியாதையை அவருடைய சுதந்திரத்தை பாதுகாப்போம். அவர்களுக்கு எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய மனைவி மக்கள் அனைவரும் அர்ப்பணமாகட்டும். பரிசுத்தமான பெண்கள் ஆனாலும் கூட மற்ற விடயத்தில் அவங்க அஜ்னபியத்தான பெண்கள் தான் என்ற விடயமும் என்ன செய்யும்? உள்ள விஷயம் இன்னும் ஒன்றிக்குது. உம்மாண்டு சொன்னா
உம்மட சாட்சி உம்மட தங்கச்சி எனக்கு ஆறாம் தானே, என் உம்மாண்டா என் உம்மடை தங்கச்சி யாரு சாட்சி, எனக்கு மகரம மகரம் இல்லையா? ஆனா இதுல அப்படி வராது. எனவே இந்த விடயத்தை மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்கோ. நாங்க வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றிருந்தால் நாங்க நபிசாவுடைய மனைவிமார்களுடைய பரிசுத்தத்தனன் எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஷியாக்கள் சொல்லுவது போல நபிசாவுடைய மனைவிமார்கள் அனைவருமே அனைவருமே ஹதரத் ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு முர்த்தத்தாகித்தாங்க என்று சொல்லக்கூடிய படுதூரையும் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கோட்பாடு முற்றிலும் தவறானது. யூதர்களுடைய நசாராக்களுடைய இஸ்லாத்தினுடைய பரம விரோதிகளுடைய செயல்பாடு அவங்க கட்டவுத்துட்டாங்க. அது இன்றைக்கு ஈரானுடைய புரட்சியாக வந்து இன்றைக்கு உம்மத்துக்கு மத்தியில இஸ்லாத்துக்கும் நபிசரமுடையக்கும் இடையில அவருடைய குடும்பத்துக்கும் குடும்பத்துடைய மானத்தை மரியாதையை குறைச்சறதுக்குரிய ஒரு செயல்பாடாகத்தான் இந்த செயல்பாடு கட் அவுட் விடப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன் இதை பத்தி மிக தெளிவான ஒரு ஜும்மா உண்டு. சுமார் 10 வாரங்களாக ரிஷி முஃப்தி அவர்கள் சம்மாங்குண்ட பள்ளியில செஞ்சு வராங்க. அதுல இந்த அப்படியே இந்த சப்ஜெக்ட் ஷியாக்கள் எப்படி ஊருக்கு வந்தாங்க, உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க, ஷியாக்களுடைய வளர்ச்சி எப்படி ஆவிச்சுது, இதுக்கு பின்னுக்கு யார் இருந்தாங்க, எப்படிப்பட்ட யூதர்கள் திட்டம் திட்டினாங்க என்று சொல்லக்கூடிய விடயங்களை பத்தி அவர் தொட்டு காட்டிக் கொண்டு வராரு. நான் நினைக்கிறேன் இது 10th ஜும்மா என்று சொல்லி அதே தலையங்கத்தில் ஒரு ஜும்மா அவங்க செஞ்சு வராங்க. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. எனவே யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ அதே எஸ்எல் ஹப்ல அந்த ஜும்மா இருக்குது, அந்த ஜும்மா கருத்து கேளுங்கோ. எனவே உம்மத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த ஷியாக்களுடைய ஊடுருவல். இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலையும் சர்வசாதாரணமாக அவங்க ஊடுருவி கொண்டிருக்கிறாங்க. ஏதோ அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்து வச்சிருக்கிறான். இந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு கொள்கை ஈஸியாக லேசா பரத்த முடியாது. ஆனாலும் கூட இளம் சிறார்களை அவங்க தாக்கல் பண்றாங்க. அன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் நான் படித்தேன். பிரிட்டிஷ் இந்த நாட்டுக்கு வரக்குள்ள வந்தாங்க. இந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ் வந்தது கடல் மார்க்கமாக. நேவி தான் முதலாவது வந்தாங்க. நேவி வந்து நாட்டை பாற கொடுத்தாங்க. யார கையில? ஆமியிட கையில. அப்ப யார் போயிட்டாங்க? நேவி போயிட்டாங்க. ஆமி வந்து பாறம் கொடுத்தாங்க யார கையில் சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க அட்மின். யார் அட்மின்? பிரிட்டிஷ். அப்ப யார் போயிட்டாங்க? ஆமி போயிட்டாங்க. இப்ப ஈராக்கில் என்ன நடக்கூடாது? இப்ப அட்மின் கையில பாறம் கொடுத்துட்டு யாரு போறாங்க? இப்ப யாரு போறாங்க? என்ன செய்வாங்க? போட்ட சோஸ் எக்கானமின்னு படிச்சிடும். இஸ்லாமிக் எக்கானமி தெரியும், அவன் எக்கானமி தெரியும். பாலிடிக்ஸ் படிச்சிடும். இஸ்லாம் சொல்லித்தார அரசியல் தெரியும், அவங்க சொல்லித்தார அரசியல் தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் பத்தி படிச்சிடும். குர்ஆன் சொல்லித்தார, ஹதீஸ் சொல்லித்தார, ஹியூமன் ரைட்ஸ் தெரியும். யார் ரைட்ஸ் தெரியும்? அவங்க ரைட்ஸ் தெரியும். இன்றைக்கு சுருக்கமா சொல்ல போனா இந்த நாட்டில் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் ஸ்கூலும் இஸ்லாமிக் ஸ்கூலாக மாறும். எங்கட ஓன் கரிக்குலம், எங்கட ஓன் சிலபஸ் நாங்க இதுக்குள்ள இப்படித்தான் செய்ய போறோம். உலகத்தின் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை தான். நாங்க சொல்றோம் சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடு சொல்லி, நான் அடித்து சொல்றேன் இஸ்லாமிய நாடு அல்லது அவங்க சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிய சென்ட்ரல் பேங்கா? அவங்க சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் சென்ட்ரல் பேங்கா? அவங்க சென்ட்ரல் பேங்க் பிரிட்டிஷ் சென்ட்ரல் பேங்க். 100% ஃபாலோ பண்றது இல்ல கன்வென்ஷனல் லோ. அப்ப அந்த பேங்க் அவங்க கன்வென்ஷனல் பேங்க் லோவை கன்வெர் பண்ணி எக்கானமி பட்ஜெட்ல வந்துட்டு ஹரமை சரிவேடிக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரியால் ஒதுக்கியல் சொன்னா அந்த காசு எங்க வருகிறது?
சென்ட்ரல் பேங்கா ஏன் பண்ற காசு? சுருக்கமா சொல்ல போனா நல்லகையா வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் எந்தெந்த நாடுகளை எல்லாம் உலகத்தில் ஆண்டாங்களோ ஆச்செஞ்சாங்களோ அவங்க பெய்தாங்க, அவங்க போட்ட கரிக்குலம் அப்படியே இருக்குது, அவங்க போட்ட கன்செப்ட் அப்படியே இருக்குது, அவங்களோட திங்கிங் நாங்க திங்க் பண்றோம், அவங்களோட திங்கிங்காக நாங்க இருக்கிறோம், அவர்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் ஆக நாங்க இருக்கிறோம். சுபஹானவா, இன்னைக்கு எப்படி தெரியுமா, நான் சென்ற ஜும்மால கூட சொன்னேன், எந்த அளவுக்கு சொன்னா, எந்த அளவுக்கு சொன்னா, எங்கடக்குள்ள ஆங்கிலம் பேசுறது எங்களுக்கு பெருமை, எங்கடக்குள்ள ஆங்கிலம் பேசினா பெருமை எங்களுக்கு, தமிழ் பேசினா அன்றைக்கு ஒரு இந்த நாட்டிலே கூடிய ஒரு ஆக முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனல் வெல் நல்ல நல்ல ஜாப் செஞ்சார், எல்லாருக்கும் ரங்கச்சி ரஹ்மத் செய்வானாக. என்னோட ஒரு கேள்வி கேட்டார் முஃப்தி சாஹிப், எனக்கு ஒரு சரியான பிரச்சனை இருக்கின்றார். என்ன சொன்னார்? நாலு பேர் இருக்கிறாங்க, மூத்த ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சிங்களம் தமிழ் தெரியும், அவங்க மேனேஜ் பண்ணி கொள்வாங்க. ஆனா மூணாவதுக்கு நாலாவது என்ன, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், சரியான ப்ராப்ளம். ஜும்மா ஒன்றுக்கு போகவே இல்ல, பயான் ஒன்று கேட்கவே இல்ல, அது செய்யவே இல்ல, இது செய்யவே இல்ல, அப்படி புரிந்தார். யார் சொன்னாரு? சொன்னது போற நான் அவருக்கு முகத்துக்கு சொல்ல வேண்டிய சொல்லத்தனை வேணும், ஒரு ஆளுடைய தவற தவறாகத்தான் சொல்லணும். அப்ப நான் சொன்னேன், அது உங்களோட மிஸ்டேக். அவரு சொக்காயது, யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் திஸ். அவங்களுக்கு மார்க்கம் தெரியான்றதுக்கு நீங்க தான் காரணம். ஏன் கேட்டாரு? நான் சொன்னேன், யூ நோ, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நாட்டில் இங்க கூடிய 2500 பள்ளியில ஜும்மா சேமன் நடக்கிறது இல்ல பாப்பா, எதுல சொல்லுங்களேன், தமிழ்ல. இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்பும், எந்த தௌஹீதா இருக்கட்டும், தரீக்காவா இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமா இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய தீனுடைய ஆக்டிவிட்டிஸ் உடைய பேஸ் எந்த லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ். எங்க நாட்டில் எங்கேயும் இல்ல, எந்த ஒரு பள்ளியும் இல்ல சிங்களத்துல. இப்ப இப்பதான் வந்து எங்க முன்னோர்கள் வச்சிருந்தாங்க சிங்களம் பள்ளி உள்ளுக்கு பேசுறது ஹராம் என்று சொல்லி, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க தான் வேணும் என்று அவங்களுக்கு படிச்சவுடன் இல்ல, இப்ப வந்து சொல்றீங்க பள்ளிய மாத்த சொல்லி, பள்ளிய மாத்தே தான். ஒரு பள்ளியில லாங்குவேஜ் சும்மா மாறாது, தானாக மாறட்டும், தானாக இயற்கையாக மாறும். எப்படி மாறணும்? இயற்கையாக மாறும். நாங்க சும்மா இன்றைக்கு பள்ளியில தமிழ்ல ஜும்மா, இன்றைக்கு இங்கிலீஷ் ஜும்மா சொன்னா பெரிய சண்டை ஒன்று வரும். உங்களோட 10 பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க இதை மாத்த, இதை மாத்தவா, இது மாத்தேதா. நான் சொல்றேன், இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய எங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த நாட்டில் வாழக்கூடிய அரபு உலகத்துக்கு மூவாப்பம், நாங்க எத்தனையோ கான்பரன்ஸுக்கு பேசிட்டு நாட்டை பத்தி பேசக்குள்ள அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மூணு லாங்குவேஜ் தெரியும், எத்தனை லாங்குவேஜ் தெரியும், மூணு லாங்குவேஜ். நாங்க சொல்லுவோம், மூணு இல்ல நாலு லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியணும். நாங்க சொல்லணும், எங்கட வீட்டு பாச தமிழ், எங்கட குரான் மதரசாவுடைய பாச என்ன, அரபு. நாங்க எங்க நாட்டு மொழி என்ன, சிங்களம். எங்களுடைய கல்வி பாடசாலை, நாங்க உத்தியோகம் செய்த மொழி என்ன மொழி, ஆங்கிலம். உருவாக்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க. நாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டா, ஒரு புள்ள சொல்லுது, நான் தமிழ் பேசினேன் என்பதற்காக வேண்டி இந்த உம்மை எனக்கு வீட்டுக்குள் அடிச்சனாலும் இருக்குது. அந்த அளவுக்கு ஆங்கில மோகம், அந்த அளவுக்கு அந்த அந்த நான் என்ன புள்ள இங்கிலீஷ் பேசணும். நான் கேட்கிறேன், என்ன டிஃபரன்ஸ் தமிழ் பேசினால் இங்கிலீஷ், என்ன டிஃபரன்ஸ், என்ன பெனிஃபிட் உண்டு? நல்லா வச்சுக்கோங்கோ, எங்க எல்லாருடைய தலையிலையும் எது உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னால், மேற்கத்திய நாட்டவர்கள் அவங்க என்ன, ஆமி நேவி வந்து ஆமியிட கையில பாரம் கொடுத்து, ஆமி யாருடைய கையில பாரம் கொடுத்தாரு, அட்மின் கையில பாரம் கொடுத்து, அந்த அட்மின் நினைச்சாங்க சத்தம் இல்லாம யுத்தம் செஞ்சாங்க, ரத்தம் இல்லாம யுத்தம் செஞ்சு எல்லா இடத்திலையும் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சு போட்டு, இந்த நாட்டில் ஒரு போத்தல் தண்ணி சும்மா கிடைக்காது, மினரல் வாட்டர் உண்டு, ஒரு போத்தல் ஒரு லீட்டர் சும்மா கிடைக்குமா, கிடைக்குமாங்க, கிடைக்குமா, பேசுங்களேன், எங்கேயாவது இருக்குதா, ஒரு போத்தல் தண்ணி சும்மா கிடைக்காது, இவ்வளவு தண்ணி உள்ள ஊர்ல, அதுக்கும் பே பண்ணித்தான் இருக்கணும். ஆனா இந்த நாட்டில் ஹை எஜுகேஷன் ஃப்ரீ, எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகியும் ஃப்ரீயா,
எப்படி இங்க யாரு காசு கட்டிருக்கலாம்? வேர்ல்ட் மார்க்கெட்ல பெட்ரோல் விலை கூடினா பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல எக்கானமி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள எஜுகேஷனுக்கு என்று சொல்லி எத்தனை பில்லியன் ஒதுக்குறாங்க. சென்ற இயர்ல 2011 ஒதுக்கினாங்க 92 பில்லியன், இந்த இதில் ஒதுக்கிக்கிறாங்க 132. நான் கேட்கிறேன், இந்த 132 எங்க வந்துச்சு? கவர்மெண்ட் ஒரு போட்டல் தண்ணி சும்மா தரையில்லாத கவர்மெண்ட்டுக்கு. பெட்ரோல் மேல் மார்க்கெட்ல கூடினு சொன்ன நீங்க கூட்டுற கவர்மெண்ட்டுக்கு அட்வோகேஷன் பெரியா கொடுக்கிறதா? இதுக்கு யாரு பைனான்ஸ் பண்றது? இதுக்கெல்லாம் பின்னுக்கு ரகசியம் இருக்குது. நாங்க எல்லாரும் அவங்க அடிமைகள், யார் அடிமைகள்? பிரிட்டிஷ். எங்களை கொண்டு அது கங்களை தின் பண்ணேதா? நாங்க சொல்லுவோம், எங்கட புள்ள ஓதினா எக்ஸப்டன்ஸ் இல்லையே, இதுக்கு ரெகனேஷன் இல்லையே, இதுக்கு இது இல்லையே சொன்னாங்க. யோசிப்போம், நல்லா தெரியும். நான் பிரிட்டிஷுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் காசு கட்டி படிச்ச போறேன். இதை படிச்சாலட்டு எனக்கு என்ன இல்ல, சொசைட்டில என்ன இல்ல, எக்ஸப்டன்ஸ் இல்ல, ஜம் செய்யலாம் பிரச்சனை. அதுக்காக வேண்டி காசு கட்டி டிகிரி செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மைகளை உண்மைகளாக விளங்கப்படுத்துவானாக, ஹக்க ஹக்காக விளங்கப்படுத்துவானாக. எங்களுடைய குழந்தைகளுடைய மைண்ட் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உண்மையான இஸ்லாத்தை அவர்களுடைய உள்ளத்துல வளர்ப்பானாக, உண்மையான இஸ்லாத்துல வாழ வைப்பானாக. நம் அனைவர்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அன்புல வாழ வைத்து அதே அன்புல நம் அனைவரையும் மரணிக்க செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முன்னால் அறிவிக்கப்பட்டது போல இன்ஷா அல்லாஹ் வார 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மியாமியில புரோகிராம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அறிவித்து கொடுத்துவோங்க. யாரும் அந்த இதில் நிகழ்ச்சியில ஸ்பான்சர் பண்ண விருப்பம் என்றால் அதே போல மற்ற சகோதரர்களை கண்டக்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா. சுப்ஹானல்லாஹி வ ஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹ்.